ஆராதிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆராதித்து தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கிட்டி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த 2011 தேவன் உங்களை விசேஷத்துவதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல அவர் கூட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறப் போகிறது. கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவர்களாக ஒரு தாகம் உண்டு, ஒரு வாஞ்சம் உண்டு, ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த நாளிலே கிறிஸ்து இயேசு உங்களுடைய வைராக்கியமாயிருக்கிறார். அவருடைய கிருபையினால் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வரும் பொழுதே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆதல் அடைவீர்கள். அவருடைய வார்த்தை ஜீவன் பொழுது எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கின்ற பேரொழியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் விசுவாசிக்கிற நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் பாக்கியவான்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கிடம் இல்லை. இதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம் மத்தியிலே எங்களுடைய போதகர் பாஸ்டர் சண்முகம் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய புத்தாண்டு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அதற்கு முன்பாக அந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே அந்த செய்தியில் இருக்கிற சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த செய்தியின் அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே 15 கேள்விகள் கேட்கப்படும். எத்தனை கேள்வி கேட்கணும்? 15 கேள்விகள் உன்னிப்பாக அந்த செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும்.